மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, கடந்த 6ஆம் தேதி அன்று ஆலங்குளம் தொகுதியை சந்திக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு அன்றைக்கு ஒரு விவரமான ஒரு பதிலை நாங்கள் வழங்கினோம். பொதுவாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது ஒரு 3 GO GO 235 379 and 49, இந்த 3 GO நம்ம பார்க்க வேண்டியது இருக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது மாதிரி GO 235 படி பார்த்திங்கன்னா ஒரு 10ஆம் வகுப்பில் வந்து ஒரு 100 பேர் நாச்சு இருக்கணும், நம்ம 34 பேர் தான் இருக்கிறார்கள். அதே மாதிரி அடுத்த ஒரு மேல்நிலை பள்ளி கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் நாச்சு டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஆனால் 8 கிலோமீட்டருக்கு உள்ளாகவே பார்த்திங்கன்னா களக்காடு இருக்குது, இடையங்குளமும் இருக்குது, ஏற்கனவே 2 பள்ளிகள் அங்கே இருக்கின்றது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 379 GO படி பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா பணம் கட்டியிருக்கணும், இன்னும் அது கட்டப்படாமல் இருக்கின்றது. GO 49 படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கர் நாச்சு இருக்கணும், நம்மக்கிட்ட 2 ஏக்கர் தான் இருக்கின்றது. ஆக இந்த நெறிமுறைகள்னா அதை வந்து மீட் அவுட் பண்ணாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த பதில் நான் சொல்லியிருக்கேன். பட் இன்றைக்கி வேர்ல்டு லிட்ரஸி டே இன்றைக்கி இருந்தாலும் நீங்கள் மாணவர் மேல் இருக்கின்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் CEO-ட்ட சொல்லி அங்கே இருக்கின்ற நிலைமை என்ன என்பதை நாங்கள் கலந்தாள் அவசியம் ஏற்படும் எனில் மாண்புமிகு முதலமைச்சருடைய கனிவான கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கான ஆவணை செய்வதற்கான பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இது மட்டும் தரம் வைத்தது மட்டுமல்ல, பொதுவாக மாணவர்களுக்காக பல இப்போ நம்ம மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஸ்கூல் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய உயர்கல்வி அமைச்சர் அரங்கண்டநல்லூரில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு மேல்நிலை பள்ளி, அது ஆண்கள் மற்றும் பெண்கள் பள்ளி, அதை பிரித்து தரணும்னு கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய செஞ்சி தொகுதியை சார்ந்திருக்கின்ற நம்முடைய அமைச்சர் அவர்களும் அனந்தபுரம் மேல்நிலை பள்ளியில் இது போன்ற ஸோ பள்ளிக்கூடங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விதிமுறைகளுக்கு ஏற்ப உடனடியாக அங்கே இந்த CEOs மூலமாக அது ஆய்வு செய்யப்பட்டு அது உள்ளபடியாக அதுக்கு அந்த நெறிமுறைகளுக்கு வருகின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஆண்டே அதை செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.